எல்லாருக்கும் வணக்கங்க. விழுப்புரம் மாவட்டம் சித்தனி கிராமம் கன்னிப்பவங்க தம்பி பேசுகிறேங்க. அண்ணனால் இந்த பதிவிட முடியல, அதனால் உங்கள் தம்பி நான் பதிவிடுறேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணியிருந்தார். இதெல்லாம் வண்டி வாங்கியிருக்கேன்பா, எனக்கு கொஞ்சம் வந்து செட்டிங்ஸ் போட்டு விட முடியுமான்னு கேட்டார். சரிங்கண்ணா, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தோம், அது நேற்று சரியான முறையில் எங்களால் போக முடியல, ஆனால் மன்னிச்சுக்கோங்கண்ணா. அதனால் இன்றைக்கி போயிருந்தேங்க, நான் அண்ணன் எல்லாம் போயிருந்தோம். போயிட்டு பார்த்தேங்க, வண்டியை பார்த்தோம், போல்டு மொதல் அல்லர் போல்டை தூக்கி பார்த்தோம். அல்லர் போல்டு கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் அண்ணல் போல்டு கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னா எப்படி நான் கேட்டோம். இல்லைப்பா, உங்கள் யூடியூப் சேனலை பார்த்தோம், வச்சேன்னு சொன்னாங்க, இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. எங்களுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம யூடியூப்பை பார்த்து அவங்களே அந்த செட்டிங்ஸை போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே பாடுபடுறோம். எங்களை மாதிரி நாங்கள், ஏன்னா நாங்களும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இது என்னன்னே தெரியாமல் தான் இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எப்படி சொல்கிறதுனே தெரியல, வண்டி எடுத்து படாத கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் டைமில், அந்த கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த விவசாய மகன் சொல்லிவிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் அண்ணன் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணார். அது எல்லோரும் ஆதரவு கொடுக்குறீங்க, நம்ம ரொம்ப நன்றிண்ணே. அப்புறமா செட்டிங்ஸை பார்த்ததுக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுருந்தாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலை, சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணிவிட்டோம். அவர் அல்லர் போர்டிலேருந்து தோணி இறக்குறது, பில்டு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாருங்க. வண்டி எல்லா வேலையும் முடிச்சு ஷார்ட் பண்ணோம், சூப்பராக ஓடிச்சுங்க, நல்ல முறையில் வந்துடுச்சு. எல்லோரும் எங்கள் வீடியோவை பார்த்து நீங்களே இது போகிற மாதிரியே செட்டிங்ஸ் போட்டுக்கணுன்னு விரும்புகிறோங்க. எல்லோரும் எங்களால் பயனடைஞ்சால் அதில் முதல்ல ஆளாக சந்தோஷப்படுறது நாங்களாக தாங்க இருப்போம். அதே மாதிரி கான்டாக்ட் பண்ணுறவங்க, நாங்கள் கரெக்டான டைமுக்கு வர முடியலைன்னா தப்பு நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்களும் 2 வண்டி வச்சுருக்கோம், அதனால் சரியான டைமில் நீங்கள் கால் பண்ணால் வர முடியல, ஏன்னா மன்னிச்சிக்கங்க. உங்களுக்காக எப்பயுமே நாங்கள் இருப்போங்க, எந்த டைம் கால் பண்ணாலும் சரிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், உங்களுக்கு சொல்லி கொடுப்போங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. நான் இதே கூட தம்பி எங்கே கொடுத்தா நல்லா டைட் வைக்கலாம். கொடுத்தேன் அப்படின்ட்டு